வணக்கம் நண்பர்களே, இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் இடையான போட்டியில் வந்து டாஸ் போடும்போதே பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன், ஏன் திரும்ப திரும்ப அதே கிளறிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப வெறுத்து போய் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டி அப்படின்னாலே பரபரப்பு வந்து அதிகமாகவே இருக்கும். அந்த மாதிரி சூழல் வந்து ரோஹித் சர்மா மற்றும் கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேருமே வந்து அடுத்தடுத்து அவுட் ஆகி ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருந்தாலுமே கூட கேப்டன் விராட் கோலி வந்து பொறுப்போடு ஆடி தேவையான ஒரு சமயத்தில் வந்து அரைசதத்தை வந்து அடிச்சிருப்பாரு. 49 முதல் 57 ரன்கள், ஒரு 5 for 1 6 அடித்து சூப்பராக மேட்சை வந்து கொண்டு போயிருப்பார். அதேமாரி வந்து ரிஷப் பண்ட், ஜடேஜா, பாண்டியா இவங்கெல்லாம் ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால 20 ஓவர் முடிவில் இந்திய அணி வந்து 151 ரன்கள் வந்து எடுத்தாங்க. இப்போ இந்த போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்பாக டாஸ் போடும்போதே பார்த்தீங்கன்னா ஏன் வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து வந்து விலகினீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கோலிக்கிட்ட வந்து கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அதற்கு வந்து விராட் கோலி வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இது சம்மந்தமாக பலமுறை நான் வந்து ஆன்சர் வந்து பண்ணிட்டேன். விராட் கோலி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதனால் பேட்டிங்கில் கவனம் செலுத்த முடியலை, எனக்கு வந்து போதும், நான் வந்து கிரிக்கெட் ஆடிட்டேன், இனிமேல் பேட்டிங்கில் கவனம் செலுத்தி நான் வந்து நல்ல ஒரு பிளேயராக வந்து இருக்க போகிறேன், அதனால் T20 நான் வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு. இருந்தாலும் திரும்ப திரும்ப அதே வந்து கேட்டுட்ருக்காங்க. இப்போ இதற்கு தான் விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மூடி மறைக்கக்கூடிய ஆள்லாம் வந்து கிடையாது, ரொம்ப நேர்மையாக வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். இருந்தாலும் திரும்ப திரும்ப இதே மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியினுடைய முன்னாள் கேப்டன் மற்றும் தற்போதைய பிசிசிஐ தலைவருமான கங்குலி வந்து விராட் கோலி வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து விலகினது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக வந்து இருந்துச்சு, பிசிசிஐ தரப்புலேருந்து நாங்கள் எந்த ஒரு நெருக்கடியும் வந்து விராட் கோலிக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி சூழல் வந்து திரும்ப திரும்ப கோலிக்கிட்ட ஒரே கேள்வியை கேட்கறது வந்து அவரை ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தியிருக்கு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.